சரி, ஸ்ட்ரெயிட் டு யூ ரவீந்திரன் சார். அதாவது நீங்கள் பல தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க, தேர்தலுக்கு முன்னாடி பல அறிவிப்புகளையும் பார்த்துருக்கீங்க, பல மேனிஃபெஸ்டோ பார்த்துருக்கீங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த கேஸ் வியூகம் பாஜகவிற்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பலனளிக்குமா? நிச்சயமாக பலனளிக்குங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க போகிறாங்க. ரைட், பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அல்லது இதே ஒரு பெரிய இஷ்யூவாக வச்சு பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் களமாடுவாங்க. இந்த எரிவாயு விலையை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாட்டும் பாமர மக்கள் மத்தியில் அந்த பெங்களூர் தேர்தலில் விலைவாசி உயர்வுக்கு இதை தான் ஹைலைட்டாக பண்ணுவாங்க. பாஜக வெற்றியிலிருந்தும் பாடம் படிச்சுக்குவாங்க, தோல்வியிலிருந்தும் பாடம் படிச்சுக்குவாங்க. அந்த வகையில் ரேவடி கல்ச்சர்னு இந்த இலவசங்கள் இதுக்கெல்லாம் எதிராக மிக கடுமையாக பாஜக வந்து குஜராத் இடைத்தேர்தல் மன்னிக்கவும் குஜராத் சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்குள்ள அவங்க பேசுனாங்க. காரணம் ஆம் ஆத்மியோட அந்த அரசியல் நிலைப்பாடு தான். ரிசல்ட் முடிஞ்சு பார்த்தா அவங்க புது கட்சியாக 13% வாக்குகள் வந்து குஜராத்துக்குள்ளே எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு புது கட்சி 13% வாக்குகள் எடுத்திருக்காங்கன்னா அவங்க இலவசங்களை மக்கள் மத்தியில் கொடுத்து மக்களோட ஆஸ்பிரேஷனை வந்து இலவசங்களை நோக்கி உருவாக்கி அதற்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்குங்கிறத அவங்க தெள்ள தெளிவாக வந்து அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அவங்க குஜராத்தில் அதை நிரூபித்த பிறகு குஜராத்தில் தோல்வியடைந்த காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் அந்த இஷ்யூ எடுக்கிறாங்க. பிஜேபிக்கு மாதிரி பாடம் படிச்சுட்டாங்க. ஆமாம், பாடம் படிச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தேர்தலுக்கு முன்னாடி எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக பாஜகவை சேர்ந்தவர்களே பாஜகவுக்கு எதிராக அந்த 3 மாநிலங்கள்லையும் வந்து அவங்க போர்க்கொடி தூக்கும்போது எங்கள் வாக்கை வாங்கிட்டு எங்களுக்கு விசாரணை இல்லாமல் கைதானெல்லாம் அவங்க ஒரு கேள்வி எழுப்பும்போது அந்த 3 மாநில தேர்தல் தோல்விக்கு பிறகு இம்மிடியேட்டாக 10% ஒதுக்கீடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணாங்க, அதை அப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ அவங்க வந்து மக்கள் உணர்வுலேருந்து பாடம் படிச்சுக்கிட்டு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா. அந்த வகையில் குஜராத்தில் ஆம் ஆத்மி எடுத்த வாக்குகள், அதை கர்நாடகாவில் காங்கிரஸ் கையாண்ட விதம், இப்பொழுது 3 மாநிலத்திலையும் ஆம் ஆத்மி வந்து களத்துக்குள்ள தங்கள் வேட்பாளரை நிறுத்தி கையா எடுக்க போகக்கூடிய இஷ்யூ, அதாவது குஜராத்தில் ஆம் ஆத்மி எடுத்த அதே இஷ்யூவை மற்ற 3 ஸ்டேட்டுக்குள்ளேயும் வந்து அவங்க பெண்களுக்கு 3000 பல அந்த இதுகளை எடுக்கிறாங்க. அப்கோர்ஸ் ட்ரூ, இந்த கல்ச்சருக்கு எதிராக மோடி பேசுனது குஜராத் எலெக்ஷனோட பேசுன உண்மைதான். பட் மக்கள் உணர்வு வந்து இதை சார்ந்தும் ஒரு கணிசமான வாக்கு வலிமை இருக்கும்போது மோடி பிராக்டிக்கல் பொலிட்டிஷியன், வீம்பெல்லாம் பார்க்க மாட்டார். மக்கள் உணர்வுக்கு வந்து அவர் அதை ஏற்றுக்கொள்ள போகக்கூடிய தன்மை தான் மோடியை இன்னைக்கும் வெற்றி பாதையில் கொண்டு போயிருக்கிறது. ஒரு சின்ன கேள்வி இருக்குது சார். இப்போது இந்த இடத்துல கேஸ் ஒரு வியூகம் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் கிட்ட போய், ஏன்னா அந்த ரேவடி கல்ச்சரை பேசினாலும் அதுக்கு ஒரு 13% வாக்குன்னு பேசினாலும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது நத்திங் டு லூஸ் நத்திங் டு கெயின் ஃபார் ஆம் ஆத்மி பார்ட்டி, அவங்க நேராக வந்து அடிக்கிறாங்க குஜராத்லேயோ இல்லை மிச்சடங்கள்லையோ. பட் இவங்களை பொறுத்த மட்டும் நிறைய குற்றச்சாட்டு, இதை தாண்டி INDIA நாளைக்கு கூட இந்தியாவின் கூட்டணி இருக்குது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மணிப்பூர் பற்றி இருக்கிறது, அவங்க வந்து இந்த சிஏஜி ரிப்போர்ட்டு, இப்படி பல விஷயங்கள் எடுத்து வைக்கும்போது இதற்கெல்லாம் முதன்மையாக இது நின்றுமா? நிச்சயமாக இதுதான் ப்ரீடாமினன்ட் இஷ்யூவாக இருக்கும். இது வந்து ஏற்கனவே 15 கோடி மக்கள் வந்து அந்த உஜ்வாலா ஸ்கீமில் இருக்காங்க. இன்னும் கூடுதலாக ஒரு 75 லட்சத்தை அவங்க அதில் இன்க்ரீஸ் பண்ணதுக்குள்ள இதுவும் இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த இஷ்யூ தான் வெல்ஃபேர் ஸ்கீம் பெனிஃபிஷரிஸுங்கிற புள்ளியில் 2019 வந்து யூபி போன்ற மாநிலங்களில் இன்க்ளூடிங் இஸ்லாமியர்கள் மத்தியில் வந்து மோடிக்கு வந்து ஒரு பெரிய, அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் மோடிக்கும் டபுள் இன்ஜின் சர்க்காரங்க படி அங்கே யோகி தான் இருந்தார், மோடி மேலே இருந்தார்னு சொல்லும்போது ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருந்தது. இப்போ இது வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் இது ஒரு பெரிய இஷ்யூவாகி பிஜேபிக்கு சில சதவீத வாக்குகளை வந்து புல்டவுன் பண்ணுதுன்னு சொல்லும்போது பிராக்டிக்கல் டிசிஷனாக தான் பிஜேபி எடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த மகாராஷ்டிராவில் கூடக்கூடிய இந்த கூட்டம் மையமாட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கும் இந்த மூவ் வந்து பயன்படுது. ஸோ இந்தியன் அலையன்ஸ் கூடுறாங்க, நாங்கள் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிப்போங்கிற மாதிரி மோடி ஒன்றும் காம்ப்ளசண்டாக இல்லை. நாங்கள் அலர்ட்டாக இருக்கிறோம், ஒவ்வொரு மூவியும் நாங்கள் வந்து எதிர்கொள்வோம், நாங்கள் எதிர்கொண்டு அதை அவுட்புட் பண்ணுவோங்கிற லெவலில் ஒரு ப்ரூடன்ட் ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியனாட்டு கடந்த கால தலைவர்கள் பிரைம் மினிஸ்டர்கள் இவங்களோட தவறில் வந்து பாடம் படித்து ஓகே நாம் வந்து ஆம் ஆத்மிக்கு எதிராக விமர்சனம் பண்ணாலும் கூட ரியல் பீப்புள் மூடு வந்து இதற்கு ஒரு ஆதரவான மனநிலை இருக்கும்போது வந்து அதை அட்ரஸ் பண்ணுவோன்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த அட்ரஸ் பண்ணக்கூடிய டைம் ஆப்போசிஷன் மீட் வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு நாம் வந்து மோடியை வீழ்த்த முடியுமாங்கிற ஒரு ஐயப்பாடு வரும். ஸோ அதுவும் வரட்டுங்கிற பல புள்ளிகளில் கருத்தில் கொண்டு தான் டைமிங் இந்த டைமிங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் கிட்டத்தட்ட வந்து 430 ரூபாய் இருந்த சிலிண்டர் கிட்டத்தட்ட 1000 தாண்டி இப்போ 200 குறைச்சிருக்கு அப்படின்னும்பொழுது, ஏற்றுறது 600-700 வரைக்கும் ஏற்றி 200 குறைச்சிட்டாங்களா, அந்த மக்கள் வரவேற்கிறாங்க அந்த 200 குறைப்பு, ஆனால் அந்த 400 அவங்க மறக்கலையோ, இன்னும் அந்த ஞாபகம் இருக்குமா ஏறினது?
அப்போ நீங்கள் அதுக்கே மறக்கலைன்னு சொன்னால் இந்த 200 குறைக்கலன்னா எவ்வளோக்குள்ளே அவங்களோட கோபம் இருக்கும். அதைத்தானே நம்ம கர்நாடகாவில் பார்த்தங்கிற புள்ளிக்குள்ளே வர்றோம். ஸோ அவங்களுக்கு கோபம் இருக்குது. மக்கள் கோபத்தை மக்களை நம்பி ஆட்சிக்கு வந்த நாம் வந்து மக்கள் கோபத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செய்கிறத செய்வோங்கிறத அவங்க செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து கௌரவம் பார்க்கல. இது தேர்தலுக்கான வியூகம் நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக தேர்தலுக்கான வியூகம், அதில் நான் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. தேர்தல் முடிவுகளை மையமாக வச்சு எடுத்த வியூகம், ப்ரூடண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதை வந்து உணர்ந்துக்கிட்டனால எதிர்கட்சிகள் வந்து இந்த ஒரு அதிரடி முடிவை எடுப்பாங்கன்னு எதிர்பாராத எதிர்கட்சிகள் வந்து அதிர்ந்து போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்குள்ள அந்த 6000 ரூபா இதாக அதையும் என்கான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முடிவுகளை எடுக்கிறது கூட தேர்தலுக்கு முன்னாடி பயன் தரக்கூடிய ஒரு வியூகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஓட்டளிக்கூடிய மக்கள் இலவசங்களை எதிர்பார்த்தும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பணத்துக்காகவும் ஓட்டு போடும் போது அது குறிப்பிட்ட சதவீதம் தான், முழுமையானு சொல்ல வரல. இந்த இலவசங்கள்ங்கிற இந்த புள்ளிக்குள்ளேயும் வந்து மானியம் இந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து ஆதரவு கரத்தை நீட்டுறாங்க. அதை எதிர்கட்சிகள் வந்து என்ஜாய் பண்ணும்போது வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலையை மோடி மாதிரி அமித்ஷா மாதிரி ப்ரூடண்டாக மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய அரசியல் தலைவர்கள் செய்யத்தான் செய்வாங்க. அதை செய்திருக்காங்க. பட் எதிர்கட்சிகள் வழக்கம் போல் அவங்க விமர்சனத்தை வைக்கிறது அவங்க அவங்களோட பார்வையாக இருக்கும். சார், இது வியூகம், கூட்டம், தலைவர், இதெல்லாம் வந்து நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தானா அந்த இந்தியா? இதை வந்து எப்படி மிச்சவங்க பார்க்க போகிறாங்க? இது அப்படி ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்களுடைய முரண்களை சேர்த்து ஒன்றா வரோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவு பாஜக, ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்க்குறோம், ஒன்று மத்தியில் இவங்க கூட்டம் நடத்தும்போது மத்தியில் வந்து என்டிஏ கூட்டம் நடக்குது, இல்லை நாளைக்கு மும்பைனா இவங்க தடாலடியாக நாளைக்கு என்டிஏ அலையன்ஸ் இன் மும்பைன்றாங்க, அது கவுண்டர் ஒரு அச்சத்தில் இருக்காங்கன்றது தான் நமக்கு புலப்படுதான். அச்சங்கிறதோட 2019 விட 2024 வந்து எதிர்கட்சிகள் வந்து கூடுதலாக ஒன்றிணைஞ்சிருக்காங்கங்கிறது நம்ம தெள்ள தெளிவாக தெரியுது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் வந்து அவங்களோட டிஃப்ரென்ஸை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு இணைஞ்சு வர்றாங்க. அப்படி வரும்போது வந்து அதை காம்ப்ளெக்ஸ் என்றால் ஒன்றும் இல்லைங்கிற புள்ளிக்குள்ளே அதை வந்து நான் என்டிஏ வந்து மோடி தலைமையில் உள்ள பாஜக வந்து அதை எடுக்க முடியாது. அதற்கு வந்து என்னென்ன எதிர்வீகம் பண்ணணுமோ அந்த வியூகத்தை பண்ணி தான் தீரணும். அந்த வகையில் தான் வந்து நம்ம தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வலது பக்கம் இருந்தக்கூடிய என்டிஏ மீட்டிங்கில் ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கறதுக்கு அதிமுகவோட தலைவரும் முன்னாள் முதல்வரும் வந்து இருந்ததை கூட நாம் பார்த்துக்கலாம். அவர் இருந்தது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இந்தியன் லெவல்லையும் வந்து என்டிஏக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுத்தது நிச்சயமாக. அடுத்தபடியாக இப்போவும் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் எதிர்வினையை பண்ணி தான் தீரணும். இதில் என்ன ஒரு புள்ளி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் எப்படியாவது என்டிஏ அரசை தோக்கடிக்குங்கிறதுக்காக பெரிய அளவில் விட்டு கொடுத்த அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுக்க போகிறாங்க, அது ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ்லேருந்து எதிர்வினை ஆற்ற, அவர் ஒரு விஷயம் சொன்னார் சார், அதாவது எங்கெல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ நாங்கள் வி வில் டேக் கேர் ஆஃப் பிஜேபி, அதுதான் இருக்கிற இடங்கள்ல நாங்கள் கொடுக்க, அது அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து வி ஆர் யுனைடெட் இன் இந்தியா டிவைடட் இன் ஸ்டேட்ஸ்னு சொல்லும்போது குஜராத்தில் 13% வாக்குகள் வந்து ஆம் ஆத்மி எடுத்திருக்கிறாங்க. எப்படி ஷீட் ஷேரிங் பங்கு வைக்க போகிறாங்க? குஜராத்தில் 1-to-1 ஸ்டேட்டாக இருந்த ஸ்டேட்டில் சட்டமன்றத்தில் 13% வாக்குகள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் அவரோட கட்சி எடுத்திருக்குது. இப்போவும் அதே புள்ளிக்குள்ளே அவங்க மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தானில் வாக்கெடுக்கிறதுக்கு இந்த ரேவடி கல்ச்சர் இதில் 3000 ரூபா பெண்களுக்குலாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணி வராங்க. அதில் என்ன சதவீதம் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அடுத்தபடியாக சமாஜ்வாடி பார்ட்டி நாங்கள் வந்து எங்களோட ஸ்ட்ரென்த்தை மற்ற இடங்களில் காட்டுவோன்னு தான், மற்ற மாநிலங்களில் காட்டுவோன்னு தான் தன்னோட ஸ்பேஸை எக்ஸ்பாண்ட் பண்ணதுக்கு அகிலேஷ் யாதவ் முயற்சி பண்ணுறாப்புல. இவங்க குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் எடுத்தாங்கன்னா அவங்க கூட சோனியா காந்தி காங்கிரஸ் தலைமை வந்து மக்களவைத் தேர்தலுக்கு அவங்களுக்கு தக்கன சீட்டை ஷேர் பண்ணி கொடுப்பாங்களா? அதாவது 1-to-1 ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டில் நாங்கள் ஏன் எங்களோட நலனை காங்கிரஸுக்கிட்ட விட்டுட்டு போனோம்? நாங்கள் 13% வாக்கெடுத்துருக்குறோம், 6% வாக்கெடுத்துருக்குறோம், 5% வாக்கெடுத்துருக்கோம், இதுக்கு நீங்கள் எங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களா அல்லது எந்த வகையில் நீங்கள் டீல் பண்ண போகிறீங்களாங்கிற கேள்வி நிச்சயமாக ஆம் ஆத்மி, சமாஜ்வாடி பார்ட்டி போன்ற மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு கேட்பாங்க. குஜராத் சீட் ஷேரிங்கே பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்தியா அலையன்ஸு வந்து எலக்ட்ரல் பேட்டலில் சந்தித்த ஒரே மாநிலம் நம்ம தமிழ் மாநிலம்தான். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் மத்தியில் அவங்க கெமிஸ்ட்ரி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகிறதுங்கிறத வந்து அவங்களுக்கு ஒரு இன்னும் அது ப்ரூவ் ஆகாத ஒன்றாக தான் இருக்குது. அது பூமராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இப்படி திருப்பி அதே வேளையில் சோனியா காந்தி அம்மையார் வந்து 2 முறை தோத்ததுனால
மூன்றாவது முறை விட்டு கொடுத்தாவது எப்படியாவது மேக்சிமம் சீட்ஸை பெறணுங்கிற அந்த எண்ணம். ரமேஷ் சேத்ராமன் சொன்ன அந்த விஷயத்துக்கான பதிலாக நீங்கள் சொல்றத பார்க்கலாம், ஒரு ஈகோ அந்த வார் இல்லாமல் விட்டு கொடுத்தல் அப்படின்றது இருக்க போதில் அது வந்து காங்கிரஸ் வந்து மூன்றாவது முறை மோடி வரக்கூடாதுங்கிறதுல காங்கிரஸ் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இருக்காங்களே தவிர மற்ற கட்சிகள் தங்களுக்கு என்ன லாபங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து பாஜகவால் அதிகாரத்தில் இருந்த கட்சிகள், பாஜகவோட கூட்டணி அமைத்த கட்சிகள், மம்தா என்றாலும் சரி நிதிஷ்குமார் என்றாலும் சரி அவங்க ஒரு கோலில் தான் போகிறாங்க. அந்த கோல் காங்கிரஸால் கிடைக்காதுன்னு சொன்னால் அந்த கோல் வந்து பாஜகவில் கிடைக்கும்னாலும் கூட அதை ஏற்றுக்கிடக்கு தயாரான கட்சிகள் தான் 100% அதில் கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற பெரும்பாலான கட்சிகள் வந்து அந்த புள்ளிக்குள்ளே தான் நகர்றாங்க. சரத்பவார் கூட பாஜகவை காட்டி இங்கே பேரம் பேசக்கூடிய தன்மை போகிறாரு. நிதிஷ்குமார் பாஜக ஆதரவில் இருந்தவர், மம்தா பானர்ஜி பாஜக கூட கூட்டணி வச்சவங்க, இந்த புள்ளிக்குள்ளே தான் அந்த கட்சிகள் இருக்காங்கிறதும் மறந்துடாண்டா. இது சோனியா அம்மையாருக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் கிளைம் பண்ணலை, நாங்கள் விட்டு கொடுக்க தயாருங்கிற புள்ளிக்குள்ளே அவங்க இறங்கி வராங்க. நான் அதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் பார்ப்போம். பாஜகவை பார்க்கும்போது தமிழ் சவுத்தில் குறிப்பாக கர்நாடகா இப்போ சமீபத்தில் கை நழுவி போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சொல்லப்பட்டது என்னென்னா விந்தியமலைக்கு இந்த பக்கம் நாங்கள் வந்து வைப்ட் அவுட், இவர்களை வந்து நாங்கள் காலியை பண்ணியாச்சு, ஸோ பாஜக இப்போ சுருக்கிட்டோம், வட இந்திய கட்சின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம்ன்றது தான் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் பேச்சு. அப்போது இன்னும் பெரிய சவால் பாஜகவுக்கு இருக்குல்ல தென்னிந்தியாவில். நிச்சயமாக எல்லா இதுலேயுமே வந்து அவங்க அலர்ட்டாக இருந்தால் பாஜக முடிவு எடுக்கிறாங்க. இன்றைக்கி உள்ள கருத்து கணிப்பில் நான் ரிசல்ட்னு சொல்ல வரல, ஏற்கனவே வந்த கருத்து கணிப்புகள் மாதிரி இப்போ வந்த கருத்து கணிப்புகள்லையும் பாஜக இமாச்சல்லையும் கர்நாடகாவிலும் தோத்திருந்தாலும் மக்களவையில் வெற்றி பெறுவாங்கிற கருத்து கணிப்பு தான் வருது. ஆனால் கர்நாடகா பொறுத்தளவில் அவங்க வெற்றி பெறுவாங்கங்கிற கருத்து கணிப்பு வந்தாலும் கூட அவங்க தேவகோடா கூட கூட்டணி வைப்பாங்க, கண்டிப்பாக தேவகோடா கூட கூட்டணி வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா ஒரு 5 சீட்டு தேவகோடா கூட்டணி வைக்கலன்னா சிவகுமார் ப்ளஸ் காங்கிரஸ் அலையன்ஸு, சிவகுமார் லீடர்ஷிப்பில் உள்ள காங்கிரஸ் அலையன்ஸுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கும் ஏரியா செல்வாக்குள்ள பகுதியில் முஸ்லீம்ஸ் அந்த காம்பினேஷனில் தோக்குங்கிற சூழ்நிலையில் அதை வந்து தேவகோடாவை கொடுக்க தயாராங்க. இன்னொன்று ஜெயந்த் சௌத்ரிக்கு உங்களுக்கு எங்களோட கூட்டணி வரனால இழக்கிறதுக்கு முஸ்லீம் ஓட்டும் இல்லை வாங்கன்னு அவருக்கும் ஒரு 5 சீட்டு வெஸ்டர்ன் யூபியில் அவங்க ஆஃபர் பண்ண தயாராக இருக்காங்க. பாஜக காம்ப்ளசண்டா இல்லை, குய்வைவா இருக்காங்க, அலர்ட்டா இருக்காங்கிறதும் 100% உண்மையான ஒரு இந்த அலர்ட் தான். இந்த அலர்ட் தான் ஒரு விஷயம் என்னன்னா திடீர்னு பாஜக எல்லாரும் கண்ணில் தெரிகிறாங்களோ. இதனால் வரைக்கும் நட்டா அவர்கள் தனிப்பெருமா நாங்கள் 350-400 சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்டிஏல வந்து சந்திரபாபு நாயுடுவோட பேசுறது அவர் பேச்சு வருது, இந்த பக்கம் பழனிசாமி அவர்களை கூட்டு பக்கத்தில் உட்காந்து கேட்குறாங்க, நீங்க சொன்ன மாதிரி குமாரசாமி கிட்ட ஒரு பேச்சு நடக்குது, வெஸ்டர்ன் யூபியில் ஒரு அலையன்ஸ் பேசுறாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த இந்தியா அப்படின்றது வந்து அந்த அலையன்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அவங்க கிட்ட? நிச்சயமா அவங்க 2 ஸ்டேட் வந்து பாஜகவுக்கு முன்னோட பிரச்சனையாக இருக்குது, பீகாரும் மகாராஷ்டிராவும். அந்த ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணாமல் அரசியல் பண்ண முடியாது. சிம்பிளாக வந்து மோடி லீடர்ஷிப் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் சொன்னாங்கன்னா அது சரியான பார்வையாக இருக்காது, காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட் ஆகி போகும். அப்போ மேக்சிமம் நம்ம வந்து ஈவன் அதர்வைஸ் மோடி லீடர்ஷிப் என்ன கொண்டு வரமோ அவ்வளோத்தையும் வந்து இஞ்சி பை இஞ்சா என்னென்ன அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அவ்வளோ வாய்ப்பையும் அங்கே தேடணுங்கிறது தான் மோடி வந்து கடந்த கால மொரார்ஜி வாஜ்பாய் மற்றவங்கள்லாம் வந்து காம்ப்ளசண்டா விட்டதுலேருந்து இப்போ இவங்க படித்த பாடம். அந்த பாடத்துக்குள்ளே இது வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் செய்யாதுன்னு அதை தூக்கி வீசாமல் சீரியஸாக வராங்க. குறிப்பாக சோனியா காந்தி அம்மையார் விட்டு கொடுத்து அரசியல் பண்ணுவாங்க, அதை எப்படி எதிர்கொள்ளுங்கிறதுக்குள்ளே அவங்களும் எல்லா மூவ்ஸையும் திருப்பி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் யாருக்கும் ராகுல் காந்தியை வச்சோ காங்கிரஸை வச்சோ குறிப்பிடத்தக்க பலன் இல்லைங்கிறது தான் உண்மை. அவங்க பாஜக கூடையும் அலைன்ஸ் வச்சவங்க தான் தேவைப்பட்டால் வைக்கிறதுக்கு தயங்காதவங்க தான். பட் தமிழ்நாடு அகெயின் கமிங் பேக், கிட்டத்தட்ட இங்கே வந்து அண்ணாமலை பாதயாத்திரை இங்கே பல விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. இன்னமும் கூட என்டிஏ இஸ் அ நான் ஸ்டார்டர் இன் தமிழ்நாடுன்ற ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம். பாமக பதில் சொல்லலை, தேமுதிக தன் நிலைப்பாடை வெளிப்படுத்தலை, அதிமுகவும் இந்த மாநாட்டுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு அமைதி அந்த அண்ணாமலை அண்டு இபிஎஸ் தரப்பில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே நான் ஸ்டார்டராக இன்னமும் இருக்கும். இங்கே பாடம் கற்றுக்கலையா பாஜக? நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் பல விஷயத்தில் இங்கேன்னு பாடம் கற்றுக்கலையா? இங்கே வந்து திமுக அணி வெற்றி பெற்ற அணி, இன்டாக்டாக இருக்கிறாங்க, வின் வின் வின். காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்கின காங்கிரஸ் அதே மாதிரி திருமாவளவன் 0.7% ஓட்டு எடுத்த திருமாவளவன், திமுக வந்து 27% வாக்கெடுத்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத காங்கிரஸ் திமுக எல்லாரும் சேர்ந்து வின் வின்ங்கிற பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அரசியலில் பாலபாடம் வெற்றி பெற்றவங்க அந்த லாபத்தை விட்டுக்கிட்டு பிரிய மாட்டாங்க, இன்டாக்டாக இருக்கிறாங்க. இங்கே தோற்று போனவங்களுக்கு மத்தியில் திரும்ப ரீஅலைன்மெண்ட் பிரச்சனையாக தான் இருக்குது. பாமகவுக்கும் ADMKக்கும் பிரச்சனை இருக்குது, பாஜகவுக்கும் ADMKக்கும் பிரச்சனையாக இருக்குது. பட் இந்த மூணு பேரும் வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி ஒன்றா சேர வேண்டிய நிர்பந்தமும் மூணு பேருக்கு இருக்குது.
நிர்பந்தமும் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது. அது கமிங் டேஸில் தான் முடிவாகுங்கிறது தான் 100% உண்மை. மீண்டும் நான் சொல்கிறது என்னென்னா, 80ல் இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆரை தோக்கடிச்சாங்க, 2004 சோனியா காந்தி அம்மையார் ஜெயலலிதாவை தோக்கடிச்சாங்க, 2019 ராகுல் காந்தி இபிஎஸ் ஓபிஎஸை தோக்கடிச்சாங்கன்னா இந்த மண் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியோ ஒரு அலையன்ஸோ இந்தியா கூட்டணிக்குள்ளே வேறு எந்த கட்சிக்கும் எந்த மாநிலத்திலும் கிடையாது. ரைட்.